Har du noe kornet med deg, kamera? Da blir jeg inn med deg. Poyerchittu, adil meendum, tolvi yottirikkarar karunanadi. Tagiri illa, avu okkara vetscharana karundi kattala vandu. வணக்கம் நேயர்களே, சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். ஒரு நாடு நலம் பெற பல்வேறு துறைகளிலும் வளர்ச்சியடைய ஆரோக்கியமான ஒரு சமூகம் உருவாவதற்கு மிக அத்தியாவசியமான காரணிகளில் ஒன்று, அடிப்படை காரணிகளில் ஒன்று கல்வி. அந்த கல்வி இன்றைக்கு இந்தியாவில் எப்படி இருக்கின்றது? இன்றைய கல்வி முறை கசக்கிறதா என்ற கேள்வி நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரின் மனதிலும் எழத்தான் செய்கின்றது. கடந்த மாதம் பொதுப்பள்ளிக்கான மாநில மேடை என்ற அமைப்பின் சார்பாக ஒரு அகில இந்திய மாநாடு சென்னையிலே வள்ளுவர் கூட்டத்திலே நடத்தினார்கள். கல்வி முறையில் மிகப்பெரிய அளவிலே மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய வாதம். இந்த சூழலில் சமீப காலமாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய தொடர் விபத்துக்கள், சிறுமி ஸ்ருதியின் மரணம் தொட்டு தொடர்ந்து பல்வேறு விபத்துக்கள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் ஒருபுறம் இருக்க, இன்னொரு புறம் 2004 கும்பகோணத்தில் ஏற்பட்ட பள்ளி தீ விபத்தில் 94 குழந்தைகள் பலியான சம்பவத்தில் 8 ஆண்டுகளாக விசாரணை நடைபெற்றும் இன்னும் தீர்ப்பு வழங்கப்படவில்லை என்ற ஒரு சூழலில் உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் தலையிட்டு தஞ்சை அமர்வு நீதிமன்றத்திற்கு 6 மாத காலத்திற்குள் இந்த வழக்கை விரைந்து விசாரித்து தீர்ப்பளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. இது ஒரு புறம். இன்னொரு புறம் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி, ஊடகங்களில் ஒரு சில ஊடகங்களில் வெளியான செய்தி, தமிழக அரசு அரசு பள்ளிகளிலேயே 6ஆம் வகுப்பிற்கு மேல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆங்கில வழி கல்வியை அறிமுகப்படுத்த திட்டமிட்டிருப்பதாக ஒரு செய்தி வெளியாகி உள்ளது. இது எந்த அளவிற்கு உண்மை என்பது இன்னும் உறுதியாக தெரியாவிட்டாலும் கூட, ஒருவேளை அரசிற்கு அப்படி ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் இது ஆரோக்கியமானதா, வரவேற்கக்கூடியதா என்பது போன்ற பல்வேறு விவகாரங்கள் குறித்து நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். அடிப்படையாக இந்திய கல்வி முறை, அதில் மாற்றம் வேண்டுமா, கல்வி கசக்கிறதா, கசக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன என்பது பற்றி நாம் விவாதிக்க இருக்கின்றோம். நமது அரங்கத்திற்கு இது குறித்து விவாதிப்பதற்காக தமிழ்நாடு மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகள் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் KR நந்தகுமார் அவர்கள் வந்திருக்கின்றார். பொதுப்பள்ளிகளுக்கான மாநில மேடையைச் சேர்ந்த பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் நம்மத்திலே வந்திருக்கின்றார். இன்னும் சிறிது நேரத்தில் நம்மத்தில் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தைச் சேர்ந்த மகேந்திரன் நம்மோடு இணைய இருக்கின்றார். நேர்களை, நீங்களும் தொலைபேசி மூலமாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம் என்பதை நினைவுபடுத்தி வாதத்தை தொடங்குகின்றேன். வணக்கம். இப்போ பிரின்ஸ்டே இருந்து என்னுடைய கேள்வியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ சமீபத்தில் நீங்கள் ஒரு மாநாடு நடத்தி முடிச்சிருக்கிறீங்க பொதுப்பள்ளிகளுக்கான மாநில மேடையின் சார்பாக. பொதுப்பள்ளி முறைமையை இங்கே அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு வாதத்தை வச்சுருக்கிறீங்க. பொதுப்பள்ளி முறைமை என்றால் என்ன, அதை பற்றி முதல்ல ஒரு அறிமுகம் கொடுங்க, அதன் பிறகு நாம் தொடர்ந்து விவாதிக்கலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு கல்விக்குழுக்கள், அது கொத்தாரி கல்விக்குழு தொடங்கி முத்துக்குமரன் கல்விக்குழு வரைக்கும் தொடர்ந்து ஒரு விஷயத்தை பரிந்துரைத்தே வந்தது பொதுப்பள்ளி. இந்த பொதுப்பள்ளி என்பதை நாம் என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால், ஒரு பள்ளிக்கு என்னென்ன தேவையோ அது அத்தனையும் எல்லா பள்ளிகளிலும் இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளுமே அரசினுடைய முழு பொறுப்பிலும் செலவிலும் இயங்க வேண்டும். அப்படி இயங்கும் பொழுது ஒவ்வொரு பள்ளியும் அருகமை பள்ளியாக செயல்படும். அப்போ ஒரு பிள்ளை எந்த பள்ளியில் போய் படித்தானோ ஈக்குவல் அக்சஸ் இருக்கும். நம்ம சொல்கிறது கற்றல் சூழல் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக, வாய்ப்புகள் ஒரே மாதிரியாக இருக்கும். ஒவ்வொரு பள்ளியும் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கூலாகவே இருக்கலாம். ஒரு ஒரு பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியரும் மாணவரும் சேர்ந்து புதிய கற்றல் முறையை உருவாக்கலாம், பாடத்திட்டத்தை உருவாக்கலாம், பாட நூலை கூட உருவாக்கலாம். அத்தனை சுதந்திரமும் அந்த பள்ளிகளுக்கு இருக்கும். ஒவ்வொரு பள்ளியிலையும் மல்டிலிங்குவல் ஸ்பேஸ் இருக்கும். ஒரு ஒரு பள்ளியில் ஒரு வகுப்பறையில் தெலுங்கு, தமிழ், கன்னடம், உருது என்று பல மொழிகள் பேசக்கூடிய மாணவர்கள் இருக்கிறார்கள் என்றால், தாய்மொழியில் கல்வியை தொடங்கும் பொழுது அந்த மாணவரிடம் ஒரு குறிப்பிட்ட பொருளை காட்டி, இது ஒரு பூவாக இருந்தால் இது பூ, இந்த பூவிற்கு உன்னுடைய மொழியில் என்ன சொல்லுவாங்க என்று கேட்கும் பொழுது ஒவ்வொரு குழந்தையும் தன் மொழிக்கு இந்த வகுப்பில் இடம் இருக்குது என்ற அந்த சுய கௌரவம், அந்த தன்மானம், தன் மொழிக்கான அங்கீகாரம் இருக்குன்ற, அப்போது ஒவ்வொரு குழந்தையும் எல்லா மொழியும் கற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மல்டிலிங்குவல் ஸ்பேஸோட நம்முடைய பன்முகத்தன்மையை காப்பாற்றக்கூடிய
பல்வேறு பண்பாட்டு முறைகள் நம்மகிட்ட இருக்குது. அதை அத்தனையும் காப்பாற்றக்கூடிய ஒரு ஏற்பாட்டை தான் நாம் வந்து பொதுப்பள்ளி முறைன்னு சொல்கிறோம். பலரும் தவறாக என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் பஞ்சாயத்து ஸ்கூல்லையா வந்து பொதுப்பள்ளி முறைன்னு சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. இன்றைக்கி இருக்கிற பஞ்சாயத்து ஸ்கூலை பொதுப்பள்ளியாக மாற்றுங்க, அருகமை பள்ளியாக மாற்றுங்க என்பது தான் நம்முடைய கோரிக்கை. நந்தகுமார், இவர் சொல்கின்ற இந்த முறை எந்த அளவிற்கு சாத்தியம் நம்முடைய சமூக அமைப்பிற்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரொம்ப கஷ்டம்தான் சார். பெற்றோர்கள் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தன் மகன் இந்த உலகத்தில் எல்லாவற்றுக்கும் தயாராக இருக்க வேண்டும், ஒரு சகலகலா வல்லவனாக வர வேண்டும், இந்த போட்டி யுகத்திலே கம்ப்யூட்டர் யுகத்திலே அவன் வந்து மேலை நாடுகளில் சென்று சம்பாத்தியம் செய்ய வேண்டும், நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்றெல்லாம் விரும்புகிறார்கள். எனவே தான் அவர்கள் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு அவர்கள் வந்து ஆங்கில வழி கல்வியை தேர்ந்தெடுத்து குறிப்பாக தனியார் பாட பள்ளிகளிலே சேர்ந்தால் தன் மகன் நன்றாக படிப்பான், நல்ல நிலைக்கு வருவான், உயர்ந்த ஸ்தானத்தை அடைவான், எதிர்காலத்தில் அவனுக்கு நல்ல கல்வியை தந்துவிட்டால் அவன் நிம்மதியாக வாழ்வான் என்பதற்காகத்தான் இன்றைக்கு பெரும்பாலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சாதாரண குப்பன் சுப்பன் வீட்டு பிள்ளையிலிருந்து பெரும் பெரும் ஐஏஎஸ் அதிகாரிகள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் எல்லோருமே இன்றைக்கு தனியார் பள்ளிகளை நாடி வந்து கல்வி கற்பதற்கு தன் மகன் தனது சந்ததி எதிர்காலத்திலே நிம்மதியாக நல்லபடி வாழ்வதற்கு வேண்டிய செல்வங்களை பெற்று வாழ்வதற்கு தேவையான விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு தனியார் கல்வி நிலையங்கள் உதவி புரியும் என்று நம்புகிறார்கள். எனவே அதை நோக்கித்தான் போகும். அவர் சொல்லும் நல்ல திட்டம்தான், ஆனால் பெற்றோர்கள் மத்தியிலே அதுக்கான விழிப்புணர்வு இன்னும் வரவில்லை. சரிங்களா, நான் வந்து அரசாங்க பள்ளியில தான் நான் படிச்சேன். அதனால சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அவரால் என்னன்னா, அவர் வந்து அந்த மாதிரி வந்து தனியார் ஸ்கூல்ல வந்து இன்னைக்கு வந்து எல்கேஜிக்கு போனா 15,000 கூட 10,000 கூடன்றோம். இல்ல இல்ல, நீங்க ரொம்ப கம்மியா சொல்றீங்க நினைக்கிறேன். நீங்க ரொம்ப கம்மியா சொல்றீங்க சார். இன்னொன்னு என்னன்னா, இப்போ டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா பெரியார் திராவிட கழகம், பெரியார் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தும் போது ஆங்கிலத்தை வந்து நீங்க ஆதாரமான நீங்க கொண்டு வந்தீங்க வச்சுக்கோங்களேன், இங்கிலீஷ் கட்டாயப்படுத்தீங்க வச்சுக்கோங்க, அது கண்டிப்பா நாங்க எதிர்த்து போராடுவோம். நன்றி. இரண்டு இரண்டு கருத்துக்களை இவர் முன் வச்சிருக்கிறார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. இன்னொரு நேயர் இணைப்பில் இருக்கின்றார். வணக்கம். சத்தியம் சாத்தியமே சார். வணக்கம் சார். யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? கல்வி முறை திணிக்கப்படுகிறதா என்று வந்து கேட்டிருக்காங்க எல்லாருமா. ஆனா முக்கால்வாசி இதுல வந்து கல்வி முறை வந்து திணிக்கப்பட்டதுதான் ஒரு இடத்துல சொல்லுவாங்க. ஏன்னா இயல்பான பசங்க எல்லாம் வந்து யாருமே வந்து ஓரளவுக்குதான் அவங்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறாங்க. அதாவது பொது கல்வி முறைன்றது எப்படின்னா, மக்கள் வந்து ஒரு அடிப்படையிலே வந்து நம்மளுடைய கல்வியும் நல்ல தரத்தையும் நல்லா உணர்ந்துக்கணும், ரெண்டாவது வந்து இப்ப நம்மளுடைய சமூகத்தையும் தெரிஞ்சுக்கணும்ன்ற அந்த ஒரு விருப்பம் உள்ளவர்களாதான் இருக்கார்கள். இப்ப என்னன்னா, ஒரு வந்து இப்போ எல்லா இடத்துலயும் போய் பாத்தீங்கன்னா, ஒரு 11th, 12th, 6th, 9th இருந்தே அவங்களுக்கு வந்து அவங்க அந்த திணிக்கிற ஒரு மனப்பான்மை ஏற்பட்டு அவங்களுக்கே அவங்க பெற்றோர்களாகவே உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்கவங்க அவங்கவுங்களுடைய பாணியில படிக்க விட்டு அவங்கவுங்களுக்கு பிடிக்கிறத வந்து அவங்களுக்கு தேர்ந்தெடுத்தாங்கன்னா நம்ம சமூகம் நல்லா வளரும், அந்த மாணவருடைய எதிர்காலவருடைய திட்டங்களும் வளரும். நன்றி. நன்றி நன்றி கிருஷ்ணாச்சாரிய. பாருங்க, உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. இப்போ இரண்டு நேரிலுமே ஒரு கருத்தை வச்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்பாக பேசிய பெரியார் திராவிட கழகத்தைச் சேர்ந்த அவர் வைக்கின்ற பொழுது, ஆங்கில வழி கல்வியை திணித்தால் நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்னு இருக்கிறார். ஒருவேளை அரசு அப்படி ஒரு முடிவு எடுத்தால் தனியார் பள்ளிகளில் மட்டும்தான் நிச்சயமாக படிக்க முடியும் என்ற இவருடைய கருத்தை அவர் மறுத்திருக்கின்றார். நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இவர் ஒரு வாதத்தை வச்சிருக்கிறார், பெற்றோர்கள் அதைத்தான் விரும்புகின்றார்கள், தன்னுடைய மகன் எல்லாத்துலேயும் பெஸ்ட் அப்படின்னு இருக்கணும்னு சொன்னால் அது தனியார் பள்ளிகளில் மட்டுமே முடியும் அப்படிங்கிறார் இல்லையா? இது எந்த அளவுக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சத்தியம் டிவியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் சத்தியம் நியூஸை கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சாய்னா நேவால் யாரிடம் தோற்று போனார், வெள்ளி பதக்கம் இந்தியா வென்றது, ஆனால் தங்கப்பதக்கம் எந்த நாட்டுக்கு போச்சு என்று இந்த பட்டியலை நீங்கள் எடுத்தீங்கன்னா, எந்த நாட்டிலெல்லாம் பொதுப்பள்ளி முறை மிக வலுவாக இருக்கிறதோ, எந்த நாட்டிலெல்லாம் அரசினுடைய முழு பொறுப்பிலும் செலவிலும்
பள்ளி படிப்பு என்பது 18 வயது வரை கொடுக்கப்படுகிறதோ அந்த நாடுகள் மட்டுமே மெடல் அடிச்சிருக்கு. அந்த நாடுகள் மட்டுமே மெடல் பட்டியல ஃபர்ஸ்ட் அது முதலாளித்துவ கொள்கை இருக்கிற நாடா இருக்கலாம், அல்லது சோசியலிச கொள்கை இருக்கிற நாடு. ஜப்பான் என்ன முதலாளித்துவ நாடா, அமெரிக்கா என்ன ஜப்பான் சோசியலிச நாடா, அமெரிக்கா சோசியலிச நாடா, அல்லது வந்து பிரான்ஸோ இங்கிலாண்டோ சோசியலிச நாடா, ஜெர்மனி சோசியலிச நாடா, இது அத்தனையும் முதலாளித்துவ கொள்கை இருக்கிற நாடு. அந்த முதலாளித்துவ கொள்கை இருக்கிற நாட்டில் என்ன நினைக்கிறான்னு கேட்டா, தன்னுடைய தொழில்நுட்பத்தை உள்வாங்கிக் கொள்வதற்கு தன்னுடைய லாபத்தை பெருக்க வேண்டும் என்றால் என் தொழிலாளிக்கு தொழில்நுட்பத்தை உள்வாங்கிக் கொண்ட திறம் வேண்டும். அப்படி என்றால் குறைந்தபட்ச எழுத்தறிவு, குறைந்தபட்ச அறிவு அவனுக்கு கண்டிப்பாக தரமாக கொடுக்கணும். அதை தனியாரிடம் கொடுத்தால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கொடுப்பான்றதுனால தான் அரசே தன்னுடைய செலவில், மக்கள் மேல இருக்கிற ஆசையில் இல்லை, முதலாளி தன் லாபத்தை பெருக்கிக் கொள்வதற்கு ஒரு தரமான தொழிலாளி பெறுவதற்காக தொடக்க கல்வி அரசின் செலவில் கொடுக்க சொல்றான். அப்படி இருக்கும் பொழுது இந்தியா மெடல் வாங்க முடியாததற்கோ, இந்தியா இவ்வளவு இருந்து கூட பிசா ரிப்போர்ட்ல 72 நாடுகள்னா 72வது நாட்டில் இருக்கிறதுக்கோ என்ன காரணம்னு கேட்டால் தனியார் பள்ளிகள் தான். அதை நான் சொல்லலை, பிசா ரிப்போர்ட் சொல்லுது. எந்தெந்த நாட்டில் எல்லாம் பிரைவேட் வந்து எஜுகேஷன் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து ஸ்கில் ரொம்ப கம்மியாக இருக்கு. ஆனால் இங்கே தலைக்கீழே பேசிகிட்டு இருக்கோம், பிரைவேட் ஸ்கூலில் தான் ஸ்கில் அதிகமாக இருக்கு. இங்கே ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னா மிஸ் எஜுகேஷன் தான், அதாவது ஒரு தவறான கல்வி என்கின்ற பெயரில் தான் தனியார் பள்ளியில் கொடுக்க முடிகிறே தவிர, ஒரு உண்மையினால் சொசைட்டியல் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று இருக்கு இல்லைங்களா, சமூகத்தை புரிந்து கொள்வது, நாட்டில் இருக்கக்கூடிய அந்த தேசபக்த உணர்வு என்பது, இந்த நாட்டில் இருக்கும் மக்களை நேசிப்பது, இந்த நாட்டில் இருக்கும் சிக்கல்களுக்கு தீர்வு காண முயல்வது, இதை பற்றி எல்லாம் எந்த விவாதமும் தனியார் பள்ளியில் சாத்தியமில்லை. ஏனென்றால் அங்கே வந்து பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஒரு குழந்தை எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணி மதிப்பெண்களின் அடிப்படையில் மட்டுமே அப்படிங்கறது ஒரு மாணவனை உருவாக்குவது அப்படிங்கிறது ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்கும் வழி செய்யுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த மாணவனை ஒரு நல்ல மாணவனாக அவனுக்கு என்ன பிடிக்கும், அவன் கலையில் தேர்ந்தவனா, விளையாட்டில் தேர்ந்தவனா, ஓவியமா, இலக்கியமா, எதில் அவனுக்கு விருப்பம் இருக்கின்றது என்பதை தாண்டி அவன் மீது திணிக்கின்ற ஒரு முயற்சியை தான் தனியார் கல்விக்கூடங்கள் செய்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற ஒரு வாதத்தை வச்சிருக்காங்க. அதைத்தான் இன்றைக்கு மருத்துவத்திலையும் பொறியியலும் என்ன கேட்குறாங்க, உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமா, பாட்டு பாட தெரியுமான்னு கேட்கலீங்க, என்ன நீ மார்க் வாங்கியிருக்க, அந்த ரேங்க் பட்டியல் தான் மெடிக்கல் சீட் கொடுக்கலாம், அந்த ரேங்க் பட்டியல் வைத்து மற்ற எல்லா காலேஜிலும் இடம் கிடைக்குது, நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லா திணி எல்லா தகவலும் தெரியுது அப்படின்னு உங்களுக்கு இடம் கொடுக்கறது இல்லைங்க. எனவே பேசுவதற்கு நன்றாக இருக்கும். பொறியியல் கல்லூரி மருத்துவக் கல்லூரியில் கூட உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்க்கு கோட்டா இருக்கு, ஸ்போர்ட்ஸ் கோட்டா எல்லாருக்குமே இல்லையே, அது அரசாங்க பள்ளியை கொடுத்துருக்கலாமே, கொடுக்கலையே. நாங்கள் வந்து யாரையும் குறை சொல்ல நோக்கம் எங்கள் நோக்கம் கிடையாது. அரசே இதை செய்தால் ஏன் தனியார் பள்ளிகள் வளர்கிறது? இந்த நாட்டு மக்கள், தமிழக மக்கள் ஏன் தனியார் பள்ளிகள் நாடி வர வேண்டும்? ஏன் தன் சொந்த பணத்தை செலவழித்து படிக்க வைக்க வேண்டும்? அங்கே கிடைக்காத ஒரு விஷயம் இங்கே கிடைக்கிறது என்பது, கிடைக்கிற ஒரு நல்ல விஷயத்துக்காக அவங்க செலவழிக்கிறார்கள். இப்போ அங்கே கிடைக்கலேங்கிறது பிரச்சனையா, அல்லது அங்கே கொடுக்கலேங்கிறது பிரச்சனையா அப்படிங்கிறதா அங்கே கேள்வியாக இருக்கிறது. நிச்சயமாக கொடுத்தா அவங்க கொடுத்தா நாங்கள் யாரையும் எந்த பெற்றோரையும் கையை காலை பிடித்து கெஞ்சி கூத்தாடி இந்த பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்தவில்லை. ஆனால் பெற்றோர்கள் எதிர்பார்க்கிற கல்வியை அவர்கள், அவங்க என்ன மார்க் வேணும், அப்போதான் அவன் பிளஸ் டூ முடிச்சோம் நல்ல மார்க் வந்தால் மெடிக்கல் போக முடியும், ஒரு இன்ஜினியரிங் போக முடியும், வேறு நல்ல இடத்துக்கு போக முடியும். எனவே அவன் வந்து இந்த பள்ளியில் சேர்றான். ஒரு தகவல், இந்த பள்ளியில் படித்தவன் நல்ல நிலைக்கெல்லாம், நல்ல விளையாட்டில் இருக்காங்க, நல்ல நிலைக்கு வந்திருக்காரு, யாரும் வரலன்னு சொல்ல. சரி, எத்தனை அரசு பள்ளியில் எல்லா விளையாட்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஏன் இந்தியா போய் ஜெயிக்க வேண்டியதானே வேணான்லையே, அது ஏன் செய்யலை? கிரவுண்ட் இருக்குது, விளையாடல. எத்தனை பிடி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பள்ளிகளில் உடற்கல்வி ஆசிரியர்கள் இல்லை. அதுதான் நம்மளுடைய பிரச்சனை. இப்ப நம்முடைய விவாதம் கூட தனியார் பள்ளியா அரசு பள்ளியா என்பதை தாண்டி கல்வி முறையை, நானும் பெரியார் தீக்கார்ந்த தோழர் சொன்ன மாதிரி நானும் அரசு பள்ளியில் படித்தவன் தான், கிராமத்திலிருந்து வந்தவன் தான். ஆனால் எங்கு படித்தாய் என்பதில் முக்கியம் அல்ல, அவரும் வழக்கறிஞர் நானும் வழக்கறிஞர் அது வேறு விஷயம். ஆனால் படிப்பதற்கு ஒரு வாய்ப்பை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி தர வேண்டும். செய்யாத காரியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், எனவே எங்களை ஊக்கப்படுத்துங்கள் என்றுதான் நாங்கள் வேண்டுகிறோம். தொடர்ந்து விவாதிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்மத்திலே மகேந்திரன் அவர்களும் வந்திருக்கின்றார்கள், இடைவேளை எடுத்துக்கொண்டு விவாதிக்கலாம். நேர்களை தொடர்ந்து காத்திருங்கள், சத்தியம் சாத்தியமே ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. கருணாநிதி தகுதி இல்லாமல் உட்கார வச்சாலும் கரண்ட் கட்டலாம் வந்து